வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப். நீயா நானா? உங்க பேர் என்ன? பேர் பெர்னார்டு. உங்க பேர் என்ன? பெர்னார்டு. பெர்னார்டு, உங்கள் நாடு எது? ஜெர்மனி. ஜெர்மனி, எதற்காக இங்கு வந்தீர்கள்? நான் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு பற்றி மதுரைக்கு தங்க வந்தேன். தமிழ் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் தி லாங்குவேஜ்? ரொம்ப ஒரு அழகான மொழி, ஒரு பழையான மொழி. அப்புறம் தமிழ் மொழியில் நிறைய கதைகள், நிறைய கவிதைகள் இருக்கு. இது படிக்க தெரியாமல் எல்லா பண்பாடு மறப்பாங்க. அதனால் ரொம்ப முக்கியமானது. உங்க மதர் டங்ல நீங்க படிக்க படிப்பீங்க எழுதுவீங்களா? கண்டிப்பா. எல்லா அங்கே பள்ளிக்கூடல எல்லா ஜெர்மன் மொழியில், ஜெர்மன் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா, கண்டிப்பாக தெரியும். ஓகே, ஒரு ஜெர்மனியன் அவருக்கு ஜெர்மானிய மொழி எழுதவும் படிக்கவும் தெரியலன்னா உங்களுக்கு கோபம் வருமா? அங்கே ஒரு ஒரு நபர் சொன்னாரு, எத்தனை பேர் தமிழ் மொழி எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். ஜெர்மன் மொழி ஒரு 10 கோடி தெரியும். தமிழ் மொழி 8 கோடி, நிறைய நிறைய பேருக்கு. யாருக்கும் யாரும் ஜெர்மன் மொழி முக்கியமான வில்லை சொல்ல மாட்டார். ஆனா தமிழ் மொழி ஏன் முக்கியமான வில்லை சொல்வீங்க? சிம்பிள் ஆஸ் தட். ஹவ் யூ காட் அவருக்கு தமிழ் தெரியும். ஓகே, அவருக்கு தமிழ் தெரியும். ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க எப்படி இந்தியன் கல்ச்சர்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்களோ அதே மாதிரி நாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம். அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அவரே அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டாரு. ஜெர்மன் மொழியில் அவருக்கு படிக்கவும் எழுதவும் தெரியும். அவருக்கு ஜெர்மன் மொழி எழுதவும் படிக்கவும் தெரியாதுன்னா குற்றம். அதுதான் சொன்னேன். என்ன கேட்கணும்? ஜெர்மானியன் எவனை கேட்டாலும் திட்டுவான், என் மொழி எழுத தெரியான்னு சொன்னாங்க. பிரச்சனை என்னன்னா, நீங்க ஜெர்மன் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள், தமிழை கற்றுக்கொள்ளாமலே. சின்ன வயசுல இருந்து ஊட்டணும். சின்ன வயசுல இருந்து நான் இன்னைக்கு தமிழ் படி, இந்த தமிழ் படிச்சாதான் உனக்கு பட்டு, நீ தமிழ் என்ன போறதுனா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். அந்த பட்டு சின்ன வயசுல இருந்து யாருக்கும் ஊட்டாததுனால எங்களுக்கு ஒரு ஏஜ் தாண்டி, ஒரு ஏஜ் தாண்டி இந்த ஏஜ் வந்தோடனே அதுக்கான யூஸே இல்லாம போற விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு அந்த சின்ன வயசுல இருந்து ஊட்டல, யாரும் வந்து நீ படி, எங்க அம்மா அப்பாவோ நீ படி எதுவுமே சொல்லல. பக்கத்துல கொடுங்க பெரியவர்கிட்ட. வீட்டுல என்ன மொழி பேசுகிறீர்கள் நீங்க? வீட்டுல வந்து பிள்ளைங்களோட தமிழ் பேசுவோம். அப்படியா? ஆனாலும் இருந்தாலும் உங்களை மாதிரி யாராவது வந்தா இங்கிலீஷ் சுவிச் ஓவர் பண்ணிடுவோம். அப்பதான் வி கெட் தி சோஷியல் ஐடென்டிட்டி. இன்னைக்கு நான் வெளியே போறேன், இன்னைக்கு மேடத்தோட பேசுறேன் அப்படின்னா ரேதர் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் தமிழ். உங்களுக்கு அடுத்த தலைமுறை உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது, ரொம்ப நியாயமான குற்றச்சாட்டு. என்னை தமிழ் படி, அது நம்முடைய பற்று சார்ந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கல, அதனால நாங்க இப்படி வந்துட்டோம்னு சொல்றாரு. நீங்க ஏன் சொல்லிக் கொடுக்கல? இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் யூ கெட் தி ஐடென்டிட்டி. அப்ப தமிழால புண்ணியம் இல்ல. ஆங்கில புலமைகள் தெரிந்து தமிழ் கற்றுக்கொள்ளலாம். தமிழை முத வச்சுட்டு நீங்க ரெண்டாவது ஆங்கிலம் வச்சீங்கன்னா யூ கேன் நாட் சர்வைவ், யூ வில் பி லெஃப்ட் அலோன். இவங்களுடைய மகன் மகளை தமிழ் எழுத படிக்கணும்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொன்னாலும் தம்பி, நாளைக்கு நீ வேலைக்கு போன அப்படின்னா உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் வேலை. தமிழ் உங்களுக்கு சோறு போடாமலே கூட போகட்டும், அது விஷயம் அல்ல. ஆனால் தமிழையும் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் தோணல? ஏன் பிள்ளைகளை சொல்லி தோணுது? தோணுது முதல் நாங்க